அத்தியாயம் 8. தனது பழைய நினைவுகள் மனதில் ஒவ்வொரு காட்சியாக தோன்ற மண்டபத்தில் இருக்கும் தூணில் சாய்ந்தவாறு கண்களை மூடிக்கொண்டான் ஆத்திரேயன். அவன் மனதில் தோன்றிய நிகழ்வுகளை காட்சிப்படுத்த எண்ணினான் போலும். சந்திரிமாவை முதன் முதலில் சந்தித்த அந்த நாள் நிகழ்ச்சிகள் அவன் கண்முன்னே விரிந்தது. இடியும் மின்னலும் நின்றபாடில்லை. ஆத்திரேயனும் சந்திரிமாவும் ஆளுக்கு ஒரு தூணில் சாய்ந்தபடி மண்டபத்தில் அமர்ந்திருந்தனர். அவளது உடையை பார்த்தால் திருமண பெண்ணை போல் இருந்தாள். சிவப்பு நிறத்தில் அந்த பக்கத்து பழங்குடியினர் அணிவதைப் போன்று சேலையை சுற்றியிருந்தாள். முகம் மஞ்சளால் பளபளத்தது. அதில் செக்கச் சிவந்த இதழின் வடிவம் அலாதி அழகை தந்தது. முகத்தில் செந்தூரம், கண்ணுக்கு மை எழுதி இருந்தாள். அந்த கண்கள் அவன் இருக்கும்போதே இங்கும் அங்கும் அலைந்தன. மறைச்சியுடன் பாதையை பார்த்தன. கதை சொல்லும் விழிகள் என்பார்களே, அது இதுதானோ என்று நினைத்தான். அவனால் நடப்பதை நம்பவே முடியவில்லை. ஏதோ ஒரு மோகினிதான் தன் முன் நிற்கிறாளோ என்று குழப்பமாய் பார்க்கிறான். அவள் நான் சந்திரிமா என்று சொன்னது நினைவுக்கு வர, தமிழ் தெரியுமா என்றான். என்று ஆமோதித்தாள். ஆனாலும் தான் கன்னடத்தில் கேள்வி கேட்டு எப்படி தமிழில் பதில் சொன்னாள் என்பது புரியாமல் குழம்பினான். வெளியே கிளம்பலாம் என்று பார்த்தால் வானமே இடிந்து விடுவதைப் போல சூறை காற்றுடன் மலை சுழன்றடிக்கிறது. இவள் என்னடாவென்றால் மோகினியைப் போல இருக்கிறாள். இருந்தும் தைரியமாக ஒரு ஆண்மகனுடன் அமர்ந்திருக்கிறாள். உனக்கு பயமா இல்லையா? உங்ககிட்டயா? இல்லை, என்னை பயப்படுத்தும் விஷயம் எவ்வளவோ இருக்கு. கல்யாண மண்டபத்திலிருந்து ஓடி வந்துட்டியா? தலையை குனிந்து கொண்டாள். அதுவே அதுதான் உண்மை என்று சொல்லியது. உன்னை பெற்றவங்க எவ்வளவு எதிர்பார்ப்போடு திருமணத்தை ஏற்பாடு செய்திருப்பாங்க, அவங்க மனுஷ கஷ்டப்படுத்தலாமா? கடினமான குரலில் கேட்டான். ஒரு வினாடி அமைதி, பின் தழுதழுத்த குரலில் சொன்னாள், எனக்கு பெற்றவங்க இல்லை. அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டார். அம்மா சில தினங்களுக்கு முன் தான் தவறினாங்க. அவங்க இருந்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்காது. அவளது இயலா நிலையை எவ்வளவு அழகாய் சொல்கிறாள். ஆத்திரேயனின் குரல் மென்மையாகியது. கட்டையா கல்யாணம் அறியுமா? அவள் தலையை வேகமாக அசைத்து ஆமோதித்தது. இந்த ஊர் தலைவரோட மக பொம்பளை பொறுக்கி அவன் அவன் பேச முடியாமல் குரல் அடைக்க, இப்போதான் எதுக்குமே பயப்பட மாட்டேங்கிற மாதிரி பேசினா, இவ்வளவுதானா உன் தைரியம்? கண்களை துடைத்து கொண்டாள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால 4-5 பேர் உன்னை தேடி வந்தாங்க. மழை நின்னதும் நீ இங்கே இருப்பதை கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. அவள் முகம் கலவரத்தை காட்டியது. கவலைப்படாத, உன்னை எப்படியாவது நான் காப்பாற்றுறேன். அவனது பதில் சந்தோஷம் அடைந்தாள். என் கார் இங்கிருந்து கொஞ்ச தூரத்தில் நிற்குது. தெரியும், அதை தாண்டி தான் நான் வந்தேன். இஸ் இட்? நான் எப்படி பார்க்காம போனேன்? மணல் காற்று அடித்ததில் உங்கள் கண்ணிலையும் டிரைவர் கண்ணிலையும் தூசி பட்டுச்சு. நீங்கள் கண்ணை கசக்கிட்டு இருந்த சமயத்தில் நான் இங்கே ஓடி வந்துட்டேன். நீங்கள் டிரைவர்கிட்ட தமிழில் பேசினது கேட்டது. எனக்கு தாய்மொழி தமிழ் தான். அப்போயே என்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாமே, நானும் முத்துவும் சேர்ந்து அவங்கள அடித்து போட்டிருப்போமே. அது அவ்வளோ ஒன்றும் சுலபமல்ல. நான் தமிழ்நாடு ஸ்டேட் டைக்வான் சாம்பியன் தெரியுமா? இந்த 4 தனிங்களை சமாளிக்க முடியாது நான் நினச்சேன். நீங்கள் நேருக்கு நேர் மோதும் ஆட்களை சண்டை போட்டு ஜெயிக்கலாம், ஆனால் இவங்க வழியே வேற. பேசிக்கொண்டு இருக்கும்போதே மலையில் யாரோ ஒருவர் கோவிலில் ஒதுங்கினார்கள். பச்சை நிற முக்கால் பாவாடையும் பழுப்பு நிறத்தில் தாவணியும் அணிந்திருந்த ஒரு மலை ஜாதி பெண் மண்டபத்தில் நுழைந்தாள். மலையில் நனையாதிருக்க வாழை இலையை தலைக்க பிடித்திருந்தாள். அவள் முதுகில் ஒரு மூங்கில் கூடை, அதை தாவணியுடன் கட்டியிருந்தாள். இந்த ராத்திரி பொழுதுல யார் சாமி மண்டப தண்டை நிற்கிறது என்று குரல் கொடுத்தபடி அவர்கள் அருகே வந்தாள். முகம் சரியாக தெரியவில்லையே என்று அவர்கள் எண்ணும்போதே மின்னல் விட்ட அதில் அவளது முகம் தெரிந்தது. வட்ட முகம், அதில் அக்னி குண்டமாய் சிவந்த பொட்டு, கருணை பொழியும் கண்கள். முகத்திலும் உடலிலும் கருப்பாக மை போன்ற ஒன்றை பூசியிருந்தாள். அவளின் இதழ்கள் சிந்திய கருணை புன்னகை இருவரையும் அடிபணியச் செய்தது.
என் கார் ரிப்பேர் ஆச்சு, அது சரி பண்ண ஆளை கூட்டிட்டு வரேன்னு டிரைவர் போயிருக்கான். அவன் வந்து காரை சரி செய்த உடனே கிளம்பிடுவோம். அவரை நம்பினா கிளம்பின மாதிரி தான். நீங்கள் அவருக்காக காத்திருந்து பிரயோஜனம் இல்லை, உதறி பிதுக்கினாள் அந்த பெண். ஏன், என்னாச்சு, மலையில் ஏதாவது பிரச்சனையா? அப்படி எதுவும் இருந்தால் ஃபோன் பண்ணியிருப்பானே, ஒருவேளை சிக்னல். சிக்னலை சோதித்தான். அதிசயமாக இந்த காட்டு பகுதியிலும் சிக்னல் எடுக்குதே. மெயின் ரோடு பக்கம் ஒரு காட்டாறு ஓடுது. மழை அதிகமாகும்போது அது பெருகி ரோடே தெரியாது. மறுபடியும் சரியாக ஒன்று ரெண்டு நாள் ஆகும். நீ யாருமா? நான் மலை பேச்சிங்க, இந்த காட்டில் குடியிருக்கிறவ. இந்த மலையை சேர்ந்த பெண்ணா? அப்போ நீ சொல்கிறத தான் நம்பணும். இப்போ இந்த இடத்த விட்டு எப்படி கிளம்புறது? நான் சில வண்டி நின்றுட்டு இருந்ததை பார்த்துருக்கேன் சாமி. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து தானே கிளம்பி போகிறதையும் கவனிச்சிருக்கேன். நீங்கள் இன்னொரு தரம் முயற்சி பண்ணி பாருங்களேன். அவர் பேசியதை கேட்டதும் அப்படியே செய்தால் என்ன என்று தோன்றியது. மலை சிறிது குறைய கார் நிலைமை என்னாச்சுன்னு தெரியல. நான் பார்த்துட்டு வரேன், அதுவரை பத்திரமா இருந்துக்கோ. பேச்சி, இவளை பார்த்துக்கோ என்று கிளம்பினான். ஆத்திரேயன் அவ்விடத்தை விட்டு அகன்றும் சந்திரிமாவின் முகத்தில் சோகக்கலை மறையவில்லை. ஏமா கவலையாக இருக்க? நான் பக்கத்து கிராமத்துக்காரங்கக்கிட்டேருந்து தப்பிச்சு வந்தேன். இவர் இங்கே சாமி கும்பிட வந்தவர். எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை. உன் கல்யாணம் உடையே உன் நிலைமையும் சொல்லுது. ஆனால் ரெண்டு பேருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லாத. ஏன்னா காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. நீ சொல்கிறது சரியாகவே இருந்தாலும் என்னால் அவர் கூட போக முடியும்னு தோணலை. அவர் இந்த இடத்துக்கு புது ஆள். ஆனால் நீ இந்த மலை காட்டு வாசிதானே, நீயே சொல்லு. திசைகள்ல மாட்டிக்கிட்டவங்க சுலபமாக தப்பிச்சு போயிட முடியுமா? சற்று நிறுத்தினாள். என்னை அடைச்சி வச்சிருந்த இடத்துல ஒரு நல்ல அம்மா இருந்தாங்க. அவங்க உதவியால் தான் தப்பிச்சேன். அவங்க மூலமாக தான் இந்த கோவிலுக்கு இருக்கும் சக்தியை கேள்விப்பட்டு தான் இங்கே வந்து பதுங்கினேன். ஆனால் என்னால் இவருக்கு ஆபத்து வந்துட்டா? பேசவே அஞ்சுபவள் போல் நடுங்கினாள். கலங்காதம்மா, தாயே நீயே துணைன்னு இங்கே வந்து ஆத்தாக்கால பிடிச்சிட்ட. இனிமே உன்னை காப்பாற்ற வேண்டியது அவ பொறுப்பு. நான் ஒரு மூலிகை சாறு தரேன், உடம்பு முழுசும் ஒரு இடம் விடாமல் தடவிக்கோ. அது உன் உடம்புல இருக்கும் வர எதுவும் உன்னை நெருங்க முடியாது. ஆனால் கரைஞ்சிட்டா நீ இருக்கும் இடமும் சுலபமாக தெரிஞ்சிடும். அப்போது தினமும் அதை பூசிக்கணுமா? இந்த எல்லையை தாண்டும் வர கட்டாயம் உடம்புல இருக்கணும். முதலைக்கு தண்ணியில் தான் பலம் என்கிற மாதிரி இந்த மண்ணில் தான் சிலதுக்கு பலம் அதிகம். மூலிகை கரைஞ்சதும் என் நிலமா? கலங்காத தாயி, அந்த ஆயிரம் கண்ணுக்காரி ஒரு கண்ணால் கூடவா உன்னை பார்த்துருக்க மாட்டா? உன்னை பாதுகாப்பான இடத்துல சேர்ப்பாள்னு நம்பு. நம்புறேன், நீ சொல்கிறது பூசிக்கிற. ஆனால் அவருக்கு இதில் நம்பிக்கை இருக்குமான்னு தெரியலையே. அதுக்கு நான் ஒரு வழி கண்டுபிடிக்கிறேன் என்றாள் பேச்சி. ஆத்திரேயன் படிகளில் ஏறி வந்தான். சந்திரிமா, உன் பக்கம் அதிர்ஷ்டம் இன்னும் மிச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் தகராறு செய்த வண்டி தானாகவே வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. உடனே இங்கிருந்து கிளம்பணும். அதுக்கு முன்னே முத்துவுக்கு தகவல் தரணும். சொல்லும்போதே தீனமாய் ஒழித்தது ஆத்திரேயனின் அலைபேசி. சார், நான் முத்து பேசுகிறேன். மெயின் ரோட்டுக்கு வரும் வழியில் திடீர்னு காட்டாறு வெள்ளம் நான் பயணம் செஞ்ச வண்டியை புரட்டி போட்டுருச்சு. கையில் நல்லா அடிபட்டிருக்கு. முதலுதவி செய்து கட்டு போட்டிருக்காங்க. இருந்தாலும் வலி அதிகமாக இருக்குது சார். மருத்துவமனைக்கு போகணும். மெக்கானிக் யார்ட்டையாவது நிலைமையை சொல்லி அங்கே அனுப்பி விடட்டுமா? மலையில் அவங்க எப்படி வருவாங்கன்னு தெரில. அப்படியே யாராவது வந்தாலும் காலையில் தான் வருவாங்க. அவனது குரலில் வலியின் தீவிரம் தெரிந்தது. முத்து, கையை உடனே கவனி. பக்கத்தில் எங்காவது டாக்டர் இருந்தால் பெயின் கில்லர் வாங்கி போட்டுக்கோ. டாக்ஸி பிடிச்சு மைசூரோ இல்லை பெங்களூரோ போயிடு. அங்கே நல்ல ஹாஸ்பிட்டல் போய் சிகிச்சை எடுத்துக்கோ. செலவை பற்றி கவலைப்படாத. நம்ம கார் இப்போது வேலை செய்யுது. நான் விரைவில் ஒன்று பார்க்குறேன். சார், நம்ம வந்த பாதையில் வராதிங்க. வழி முழுக்க ஆற்று வெள்ளம். வேறு ஏதாவது பாதை இருக்கான்னு பக்கத்தில் கேட்டு சொல்கிறேன். சில நிமிடங்களுக்கு பின் சொன்னான். கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு பழைய ரோடு ஒன்று போகுது. அதில் கொஞ்சம் தூரம் போயிட்டு மலை மேலே ஏறினா மெயின் ரோட்டில் விடும் இன்னொரு சாலை வருதான். அதில் வந்தால் பிரச்சனை இல்லை. சரி, நீ தாமதிக்காமல் கிளம்பு. எதுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா எடுத்துடு. பணம் வேணும்னா ஆஃபீஸ்லேயோ இல்லை தாத்தாக்கிட்டேயோ வாங்கிக்கோ என்று சொல்லிவிட்டு வைத்தான்.
பேச்சி, இந்த பக்கம் ஏதாவது பாதை இருக்கா? இருக்கு சாமி, வாங்க நான் காமிச்சு தரேன். ஆனால் அது வழியே இப்படியே போகக்கூடாது சாமி. நான் தர்ற மூலிகை சாரை உடம்பு பூரா பூசிட்டு போங்க. அது எதுக்கு? மனுஷவாசம் மிருகங்களுக்கு எட்டாமல் இருக்கவும் காட்டில் இருக்கிற விசப்பூச்சிகள் உங்களை கடிக்காமல் இருக்கவும் தான் இந்த மூலிகை சாறு. எங்கள் ஆளுங்க வெளியே போகும்போது இதை உடம்புல ஒரு இடம் விடாமல் தடவிக்குவோம். ஆமாம், பேச்சு முகத்தில் கூட இருக்கு பாருங்க என்றாள் சந்திரிமா. இருவரும் மறைவான இடத்திற்கு சென்று உடல் முழுவதும் தடவிக்கொண்டார்கள். மழை ஓரளவு விட்டிருந்தது. நீங்கள் ரெண்டு பேரும் கிளம்புங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் மழை முன்ன பெஞ்சதை விட அதிக வேகத்தோடு பெய்யும். உனக்கு எப்படி தெரியும்? இந்த காடு தான் என் வீடு, பஞ்சபூதங்கள் தான் எங்கள் நட்பு. இந்த காத்தோட வாசம், அதில் இருக்கும் ஈரப்பதம், கருமையான மேகம், இதையெல்லாம் படித்து தான் சொல்கிறேன். காரை கோவிலுக்கு அருகில் நிறுத்தி சந்திரிமாவை அழைத்தான். அவள் கர்ப்ப கிரகத்தினுள் ஏதோ எடுக்க சென்றிருந்தாள். பொறுமை இல்லாமல் சுற்றிலும் பார்த்தபடி நின்றான் ஆத்ரேயன். என்ன இப்படி நிற்கிறீங்க? உள்ளே போய் அந்த பொண்ணை கூட்டிட்டு வாங்க என்று பேச்சியின் வார்த்தையை தட்ட முடியாது கருவறையின் உள்ளே சென்றான். அம்மன் சிலைக்கு பின் சற்று பள்ளமாக இருந்த இடத்தில் அமர்ந்து எதையோ தேடி எடுத்தாள் சந்திரிமா. இங்கே என்ன செஞ்சிட்ருக்க? பொறுமையிலிருந்து கேட்டான். இங்கே ஒளிஞ்சிருக்கும் போது சில ஓலைச்சுவடிகளை பார்த்தேன். எடுத்துகிட்டு வரலாமேன்னு ரிசர்ச் பண்ணுறவங்க யார்கிட்டையாவது தரலாம். இங்கிருந்தால் அரித்து எதுக்கும் பயன்படாமல் போயிடும். ரொம்ப முக்கியம் என்று சலித்தாலும் வேண்டாம் என்று மறுக்கவில்லை. அம்மன் சிலை முன் சென்று அவளுக்காக கையை நீட்டினான். சந்திரிமாவும் மறுக்காது அவனது கைகளை பற்றி கொண்டாள். அந்த தீண்டலில் இருவரின் உடலும் சிலிர்த்தன. அதே க்ஷணம் பேச்சி திரியை தூண்டியதால் அகல் விளக்கின் வெளிச்சம் திடீரென்று பெரிதாக அந்த வெளிச்சத்தில் கருணை பொழிந்தன அம்பிகையின் கண்கள். இதழ்களும் கூட புன்னகைத்தாற்போல் பட்டது. அகல் விளக்கின் வெளிச்சத்தில் ஓவிய பெண்ணாய் ஒளிந்த சந்திரிமா தடுமாறிய சமயத்தில் அவளது கைகளை இனிமேல் விடவே போவதில்லை என்பதைப் போல அழுத்த பற்றி கொண்டான். அப்படியே அவளை நடத்தி சென்று காரில் அமர வைத்தான். டிரைவர் சீட்டில் அமர்ந்து பின்பும் கூட இடது கரத்தால் அவளது கரங்களை பற்றி கொண்டான். உன் உதவிக்கு ரொம்ப நன்றி பேச்சி. நீயும் வாய வழியில் இறக்கி விட்டுறேன். நன்றியுடன் சொன்னான். நீங்கள் கிளம்புங்க சாமி, எனக்கு இங்கே வேலை இருக்குது. தாயே, அந்த சாமியை பத்திரமா பார்த்துக்கோ. அவர் கையை விட்டுடாம கெட்டியாக பிடிச்சிக்கோ என்று வழி எழுப்பினாள் பேச்சி. கார் ஓட துவங்கியதும் அவள் கைகளின் நடுக்கம் மட்டுப்பட மானை போன்ற மருண்ட விழிகள் யாராவது வருகிறார்களா என்று சுற்றும் முட்டும் பார்த்தது. என்னாச்சு சந்திரிமா? அவளது கண்களை சுட்டி காட்டி சொன்னான். வட்டமான உன் முகத்தில் வெண்ணிலாவே, இரண்டு வண்டுகள் சுழல்வதேனோ வெண்ணிலாவே. அவங்கக்கிட்ட மாட்டிக்காமல் இருக்கணுமே. கவலைப்படாத, இனிமே என்னை தாண்டி தான் உன்னை யாரும் தொட முடியும். சந்திரிமா முகத்தில் நிம்மதி தோன்றியது.